இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவனிடத்தில் துவா கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு பின்னர் என்னுடைய மார்க்கத்தையும் என்னுடைய இஸ்லாத்தையும் இந்த மக்களுக்கு சொல்வதற்கு என்னுடைய நல்ல வாரிசு வேணும் யா அல்லாஹ். இன்னைக்கு வாரிசு கேட்பாங்க தெரியுமா, சொத்தை பாதுகாக்கிறதுக்கு, என் பேரை புகழை பாதுகாக்கத்தான் வாரிசு கேட்பாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதற்காக வாரிசு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், என்னுடைய இறை பணியை எடுத்து செய்யக்கூடிய மக்கள் இருக்க வேண்டும், அதற்காக வாரிசு கேட்டார்கள். இதை யார் பார்த்துட்டா, சாரா அம்மா பார்த்துட்டாங்க. அப்ப தன் இடத்துல அடிமையாக இருந்த அந்த ஹாஜரா அப்படிங்கிற ஒரு பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். யாரு, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. தன்னுடைய கணவனுடைய ஆசையாவது நிறைவேறட்டுமே என்பதாக, தனக்கு வந்து குழந்தை பிறக்காம போயிருச்சு, அப்போ வந்து அவங்களுக்காவது குழந்தை பிறக்கட்டுமே என்று சொல்லிய ஒரு ஏக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரெண்டு மனைவி, முதல் மனைவி சாரா அவங்க, ரெண்டாவது மனைவி வந்து ஹாஜரா அம்மையார். இந்த ரெண்டு மனைவி இருக்கிறாங்க. திருமணமான சில மாதங்களுக்குள்ளாகவே ஹாஜரா அம்மையாருக்கும், ரெண்டாவது மனைவி ஹாஜரா அம்மையாருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைதான் யார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலை இஸ்லாம் என்கிற ஒரு அழகான ஒரு குழந்தையை அல்லாஹ் ஈட்டு தருகிறான். ஆக இஸ்மாயில் அலி இஸ்லாம் பிறந்த உடனே ஹாஜரா அம்மையா இருக்கும் முதல் வைஃபுக்கும் ரெண்டாவது வைஃபுக்கும் கடுமையான கொஞ்சம் மோதலும் சண்டையும் ஏற்பட ஆரம்பிச்ச உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தனக்கு முதல்ல குழந்தை இல்லை என்ற போது அவ்வளவு வருத்தப்படாதவங்க, ரெண்டு மனைவிக்கு மத்தியில இவ்வளவு பிரச்சனைன்ற போது ரொம்ப வருத்தப்பட்டு துவா கேட்டாங்க. உடனடியாகவே அல்லாஹ் என்ன பண்றான், தன்னுடைய மனைவி இருக்காங்களே ரெண்டாவது மனைவி ஹாஜராவை பக்கா என்கிற இடத்தில் கொண்டு போய் விட சொன்னான். அல்லாஹ் கொஞ்சம் பிரிச்சாத வைங்க அப்படிங்கறதுக்காக, அல்லாஹ் அவங்களை சோதிக்கிறதுக்காகவும், பக்கா இன்னைக்கு மக்கா காபத்துல்லா என்று அழைக்கிறோமே, நம்முடைய பணங்களை எல்லாம் செலவு செய்து அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தின் உலகத்தினுடைய அல்லாஹுவை வணங்குவதற்காக ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக முதல் முதலாக வைக்கப்பட்ட இறை இல்லமான காபத்துல்லாவை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வளம் வர செய்தான். அங்க ஒரு கடமையாகவே ஆக்கிறான் சொன்னான். இந்த இப்ராஹிம் அலைஹி இஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாறின் மூலமாகத்தான் இன்னைக்கு வந்து ஜகஜோதியா மின்னுது பாருங்க. ஹஜ் அதாவது மக்கா அன்னைக்கு எப்படி தெரியுமா இருந்தது, ஆள் நடமாட்டமே இல்லாத பொட்டல் காடாக இருந்தது, புல் பூண்டுகள் முளைக்காத, தண்ணீர் கிடைக்காத, எந்த விதமான உதவியும் பெற முடியாத ஒரு இடமாகத்தான் இருந்தது. அல்லாஹுடைய கட்டளை என்ன, இப்ராஹிமே உங்களுடைய மனைவியையும் அந்த இஸ்மாயில் நபி எப்படி இருக்கிறாங்க, பால் குடி கூட மறவாத லெவல்ல பச்சிலம் குழந்தையாக அவங்க இருக்கிறாங்க, ரெண்டு பேரையும் கொண்டு போய் அங்க விட்டுட்டு நீங்க வந்துருங்க அல்லாஹுடைய ஆடு. ஏன் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அவ்வளவு கண்ணியப்படுத்தினான், அவ்வளவு வந்து தன்னுடைய உற்ற நேசனாக நான் எடுத்துக்கொண்டேன் என்று அல்லாஹ் இப்ராஹிம் நபி ஏன் சொல்றான், எனக்காக இப்படிப்பட்ட தியாகத்தை பண்ணாரு. அந்த பொட்டல் காட்டிலே தன்னுடைய பிள்ளையை கொண்டு பிள்ளையும் மனைவி விட்டு வந்த பின்னால் அல்லாஹ்விடம் துஆ கேக்குறாரு, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைர தி ஸரஈன், யா அல்லாஹ் புல் பூண்டுகள் கூட முளைக்காத ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்தில் என்னுடைய குடும்பத்தை விட்டு வந்தேன் யா அல்லாஹ், உனக்காக யா அல்லாஹ். ஹாஜராமையார் கேட்கிறார்கள், என்ன அருமை கணவர் இப்ராஹிமே, எங்களையும் என் குழந்தைங்க விட்டு போறீங்களா, என்னப்பா என்ன காரணம், இது நீங்களா விட்டு போறீங்களா, அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வினுடைய நாட்டம் தான் என் அருமை மனைவியே என்று சொன்னதுதான் தாமதம், அப்படியான இப்ராஹிமே நீங்க போங்க, நீங்க போயிருங்க, அல்லாஹ் சொன்னானா, அப்ப என்னையும் என் பிள்ளையையும் என்னுடைய இறைவன் என்னை பாதுகாப்பான், என்னையும் என்னுடைய பிள்ளையையும் என்னுடைய இறைவன் முழுமையாக அரவணைத்துக் கொள்வான், நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னார்களே, அந்த அம்மையாருடைய பழக்கம், அந்த அம்மையாருடைய அந்த இபாதத், அந்த அம்மையாருடைய அந்த தியாகம் நம்முடைய பெண்களுக்கு வந்தால் குடும்பத்துல சண்டை வருமா, குடும்பத்துல பிரச்சனைகள் வருமா, நீ நானாங்கிற எண்ணங்கள் வருமா, இல்லை, தண்ணீருக்காக பிள்ளை அழுவது ஏங்கி ஏங்கி கதறுகிறது, தண்ணீருக்காக அங்குமிங்குமாக ஓடுகிறார்கள், கடைசியிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய கையினால் இருக்கக்கூடிய ஒரு கருவி வைத்து அடிக்கிறார்கள், பாறையிலும் தண்ணீர் பீரெடுத்து பீரிட்டு வருகிறது, அதிலிருந்து குடித்து தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்கிறார்கள். பின்பு அந்த நீர் தடாகத்தை அவர்கள் தன்னுடைய பிள்ளையினுடைய காலால் வச்சு அடிக்கிறாங்க, இல்லை என்றால் உலகம் முழுவதும் பெருக்கெடுக்கும் ஆறாக அது வந்து இருக்கும். இன்றைய அளவிலும் சம்சம் தண்ணீர், உலகத்திலே பஞ்சம் ஏற்பட்டாலும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் சம்சம் தண்ணீர் நீர் தட்டுப்பாடு வரவே இல்லை, இன்னும் அதனுடைய சுவை இன்னும் அதனுடைய அந்த பரக்கத் அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். இது யாருடைய தியாகம், இந்த ஹாஜரா அம்மையாருடைய தியாகம், அந்த அம்மையார் தண்ணீருக்காக அங்குமிங்குமாக ஓடினார்களே, அதனால் தான் ஹஜ்ஜுக்கு நாம் சொல்லும் போது தொங்கோட்டம் ஓடுகிறோம், தொங்க குதிச்சு குதிச்சு ஓதுறமே, எதுக்காக, இந்த அம்மையார் தண்ணீருக்காக அங்குமிங்குமாக ஓடினதுக்காகத்தான் அப்படி நாம் செய்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை, தன்னுடைய பிள்ளை வாலிப வயதை அடைகிறது, யார் இஸ்மாயில் நபி கொஞ்சம் வாலிப வயதை அடைகிறாங்க, பலம்மா பலகுமாஹு அஷுத்த பலம்மா பலகமாஹு ஸஅய காலயா புனைய,
அதாவது தன்னுடைய பிள்ளை கொஞ்சம் வாலிப பருவத்தை அடைந்த பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை கூப்பிடுறான், யா புனைய அருமை பிள்ளையே, யா புனைய என்னுடைய பாசமிகு பிள்ளையே, வாமா இங்க, கனவில் உன்னை அறுத்து பலியிடுவது போல் நான் கனவு கண்டேன். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை கேட்ட பின்னால், யா அபதி, என் அருமை தந்தையே, ஃபஅல் மாதா துஉமர், என்னுடைய ரப் அல்லாஹ் எதை உங்களுக்கு கட்டளையிட்டான் அதை செஞ்சு முடிங்க பாப்பா. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன், நிச்சயமாக என்னை பொறுமையாளர்கள் ஒருவனாக நீங்கள் பார்ப்பீர்கள். فناديناه ايا ابراهيم الله رب العالمين சொல்றான், கது சதக்கத ருயா, தன்னுடைய மகன் என்று கூட பார்க்காமல் அல்லாஹ் தான் முக்கியம், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் முக்கியம், அல்லாஹ்வுடைய உபதேசம் தான் முக்கியம் என்று சொல்லி தன்னுடைய மகனுடைய கழுத்திலே வாளை வைத்து வெட்ட போனார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அழைத்தான், இப்ராஹிமே நீங்கள் கனவில் எதை பார்த்தீர்களோ அதை உண்மைப்படுத்திட்டீங்கம்மா, உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய இந்த தியாகத்தை புரிந்து கொண்டான், நிச்சயமாக உங்களுடைய பிள்ளையை நீங்கள் அறுக்க வேண்டாம், ஒரு ஆட்டை அறுத்து நீங்கள் பலியிடுங்கள் போதும் என்று அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டான். இதுக்கு இதை விட தியாகம் இருக்க முடியாதுங்கிற அடிப்படையில ஒரு அழகான ஒரு முன்மாதிரியை நமக்கு வழங்கிவிட்டு சென்ற ஒரு நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த தியாகத்தை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் ஒவ்வொரு நாளும் துல்ஹஜ் மாதத்திலே நாம் குர்பானிகளை அறுத்து நம்முடைய அர்ப்பணிப்புகளையும் காட்டிக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது மனைவிக்கு இஸ்மாயில் நபி பிறந்ததை போல முதல் மனைவி சாரா அம்மையார் அவர்களுக்கு இஸ்ஹாக் என்கிற ஒரு குழந்தையை நாம் அந்த சாரா அம்மையாருக்கு சுப செய்தியாக வழங்கினோம். எத்தனை வயசுல? 80 தாண்டி உள்ள வயசுல இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு வந்து குழந்தை பிறக்குது. அதுல வந்து முதல் மனைவி வந்து எந்த அளவுக்கு வயது முடிந்த அளவுக்கு இருப்பாங்க, அந்த நேரத்துல அல்லாஹுடத்திலே அழுதார்கள், மன்றாடினார்கள், இறைவா உன்னுடைய அடிமை கேட்கிறேன், நீ தரத்தான் வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இஸ்ஹாக் என்கிற ஒரு குழந்தையை கொடுத்தான். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் நபியும் அல்லாஹுடைய கஅபத்துல்லாவை எப்படி எல்லாம் கட்டி அல்லாஹினுடைய பள்ளியை அர்ப்பணித்தார்கள் கொஞ்சம் கேளுங்கள். இது எருபா இப்ராஹிம் இஸ்மாயில் கவாயிது மல் பைத்தி 2:127 வசனம். அந்த அல்லாஹுடைய இறை இல்லத்தை எட்டி எழுப்புவதற்காக, கட்டி எழுப்புவதற்காக அவர்கள் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் ஏராளம் ஏராளம் கட்டி முடித்த பின்னர், ரப்பனா தகப்பல் மின்னா இன்ன காந்த சமீஉல் அலீம், இறைவா உனக்காக உன்னை திருப்திக்காக நாங்கள் இதை செய்தோம், யா அல்லாஹ் இதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இல்லத்தை உனக்காகவே நாங்கள் கட்டி எடுக்கிறோம் என்று அவங்க சொன்னாங்க. அது மட்டுமில்ல, வத்தகதூ மின் மகாம் இப்ராஹிம் முசல்லா, இப்ராஹிம் நின்று அந்த இல்லத்தை கட்டி அந்த இடத்தையே தொழுகை இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு செய்தியை நீங்க பாக்குறீங்க. அது மட்டுமல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாவை கட்டி பல சிரமங்களை மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களை வழிநடத்தி சென்றார்கள் என்பதை நீங்க பாக்குறீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தர்ப்பத்துல எப்படி வந்து யா அல்லாஹ் இறந்த மக்கள் நீ உயிர்ப்பிச்சு காட்டுவ, இறந்து போனவங்க எப்படி உயிர்ப்பிப்பேன்னு கேட்கும் போது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இது قال ابراهيم ربي ارني كيف يحيي الموتى كيف تحيي الموتى, இறந்த மக்களை எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்ப. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான், قال اولم تؤمن, இப்ராஹிம் நீ நம்ம நம்பலையாப்பா, அல்லாஹ் சொல்ல அல்லாஹ்வுடைய அந்த நபி சொல்றாங்க, இல்லையா அல்லாஹ் என்னுடைய மனது அமைதி அடைவதற்காக தான் இப்படி கேட்கிறேன். அப்படியே ஒரு பறவை எடுங்க, ஒரு பறவை எடுத்து 4 கட் பண்ணுங்க, ஒவ்வொரு பறவையும் ஒரு மூலையில் தூக்கி எறிங்க, இறைவனுடைய பெயரால் அழைக்கின்றேன் சொல்லுங்க, அந்த பறவை உயிர் பெற்று பழைய மாதிரியே ஓடி வரும். அப்படி செய்தார்கள், அதே மாதிரியே வந்தது. அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவா பணியிலே ஈடுபட்டு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்து மரணித்தார்கள் என்பதையும் நீங்கள் அதிகமான வரலாற்றுகள் மூலமாக நாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு அல்லாஹுக்காக வழங்கியிருக்கிறார்கள், இறைவனுக்காக எதை வென்றால் நாங்கள் இழப்போம், அல்லாஹுடைய கட்டளைகளை குடும்பத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம், மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் அல்லாஹுடைய பணியை நாங்கள் செய்வோம் என்கிற ஒரு பக்குவத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அதே மாதிரியான படிப்பணியை நமக்கும் அல்லாஹ் நம்முடைய இரத்தத்தோடு கலக்க செய்வானாக, ஈமானோடு வாழ்ந்து மரணிக்க செய்வானாக, உலகிலும் மறுமையில் வெற்றி பெற்ற மக்களாக ஆகி அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அந்த சலாம் மின்க சலாம் وتبارك يا ذا الجلال والإكرام وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.